வணக்கம் நண்பர்களே எங்கள் சித்தம் சிவம் சேனலுக்கு வரவேற்கிறோம் எங்கள் சித்தம் சிவம் சேனலில் அனைத்து பழமையான கோவிலின் அற்புதங்களையும் மர்மங்களையும் காட்டுகிறோம் இன்றைய காணொளியில் இந்த அதிசய கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை சூரிய ஒளி நேரடியாக சிவன் மீது படுகிறது இந்த உண்மை நீங்களே பார்க்க முடியும் இளம்பயங்கோட்டூர் ஸ்ரீரம்பேஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது என்று பார்ப்போம் திருவள்ளூரில் இருந்து கடம்பத்தூர் மற்றும் பேரம்பாக்கம் வழியாக சுமார் இருபத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இளம்பையங்கோட்டூர் உள்ளது திருவள்ளூர் கோயம்பேட்டில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கூவத்தில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் கூவம் சென்னை அரக்கோணம் சாலையில் உள்ளது காஞ்சிபுரத்தில் இருந்து இளம்பையங்கோட்டூர் சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் இளம்பையங்கோட்டூருக்கு அருகிலுள்ள மற்ற பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் திருவிற்கோலம் பத்து கிலோமீட்டர் திருவெண்பாக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தக்கோலம் பத்து கிலோமீட்டர் மற்றும் திருப்பாச்சூர் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் இக்கோயிலின் மூலவர் ஸ்ரீ அரம்பேஸ்வரர் ஸ்ரீ சந்திரசேகரர் ஸ்ரீ தெய்வநாயகேஸ்வரர் இக்கோயிலின் அம்பாள் ஸ்ரீ கனக குஜாம்பிகை ஸ்ரீ கோடந்து மூலையம்மை இக்கோயிலின் தீர்த்தம் புனித நீர் சந்திர தீர்த்தம் மல்லிகை தீர்த்தம் ஆகும் இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் மரமல்லிகை இது தொண்டை நாட்டிலுள்ள இருநூற்று எழுபத்தாறு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலும் பதிமூன்றாவது சிவத்தலங்களிலும் ஒன்றாகும் இக்கோயிலில் உள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக சுயரூபமாக இருக்கிறார் தீண்ட திருமேனி என்பதால் இந்த லிங்கத்தை மனித கைகளால் தொடுவதில்லை அர்ச்சகர்கள் கூட தொடுவதில்லை ஒரு குச்சியின் உதவியுடன் ஆடைகள் மற்றும் பூக்கள் வழங்கப்படுகின்றன கிழக்கு நோக்கிய கோவிலான இது ஒரு நடைபாதையை கொண்டுள்ளது பிரதான கோபுரத்திற்கு ராஜகோபுரம் பதிலாக வளைவு வடிவ நுழைவாயில் உள்ளது இந்த கோவிலின் வரலாறு இந்த பழமையான கோவில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக நம்பப்படுகிறது இந்த கோவிலின் கதை என்னவென்றால் தாரகாட்சன் கமலாட்சன் மற்றும் விதுன்மாலி ஆகிய முப்பெரும் அரக்கர்களை அழித்து தேவர்களை காக்க சிவபெருமான் தேரில் இத்தலத்தின் வழியாக சென்றார் என்பது கதை இந்த பயணத்தின் போது சிவபெருமானின் கழுத்தில் இருந்த மாலை இந்த இடத்தில் விழுந்து சுயம்பு லிங்கமாக மாறியது இந்த லிங்கம் இறைவனின் மாலையில் இருந்து உருவானதாக கருதப்படுவதால் இங்குள்ள இறைவன் தீண்ட திருமேனி என்று கருதப்படுகிறார் அணிவகுப்பின் போது சிவபெருமானின் கட்டளைக்கு உட்பட்ட அனைத்து தேவர்களும் இந்த சுயம்பு லிங்கத்தை நிறுத்தி வழிபட்டதாக நம்பப்படுகிறது எனவே இங்குள்ள இந்த லிங்கம் தெய்வநாயக ஈஸ்வரர் என்று போற்றப்படுகிறது இந்த இடத்துடன் தொடர்புடைய மற்றொரு கதை என்னவென்றால் இந்த இடத்தில் உள்ள சிவபெருமான் அப்சரஸ்கள் ரம்பா ஊர்வசி மற்றும் மேனகா ஆகியோரால் வழிபட்டதாக கூறப்படுகிறது தங்களுடைய வசீகர அழகை நிரந்தரமாக வைத்திருக்க சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை நாடினர் அவர்களின் பிரார்த்தனையில் மகிழ்ந்த சிவபெருமான் யோக தட்சிணாமூர்த்தியாக அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு வற்றாத இளமை வரமாக அருளினார் எனவே இத்தலம் இளம்பயங்கோட்டூர் என பெயர் பெற்றது இது காலப்போக்கில் எலிமியான் கோட்டூர் என்று மாறியது அப்சரஸ்கள் இங்குள்ள இறைவனை வழிபட்டதால் அவர் ஸ்ரீ அரம்பேஸ்வரர் என்றும் போற்றப்படுகிறார் இக்கோயிலுடன் தொடர்புடைய மற்றொரு கதை என்னவென்றால் துறவி சம்பந்தர் இந்த இதத்திற்கு அருகில் பயணம் செய்தபோது சிவபெருமான் அவரை இந்த கோவிலுக்கு செல்லும்படி வழிநடத்த விரும்பினார் அவர் இரண்டு வழிகளில் சம்பந்தரின் கவனத்தைத் தேட முயன்றார் முதலில் அவர் குழந்தையாக தோன்றினார் இரண்டாவது முறை வயதானவராகத் தோன்றினார் ஆனால் சம்பந்தரால் அல்லது அவரை பின்பற்றுபவர்களால் அதை அடையாளம் காண முடியவில்லை மூன்றாவது முறையாக சிவபெருமான் வெண்மையான பசுவின் உருவம் எடுத்து பல்லக்கில் அடித்தபோது இது வேறு யாருமில்லை சிவபெருமானே என்பதை உணர்ந்த சம்பந்தர் பசுவை தொடர்ந்து கோயிலுக்கு சென்றார் கோயிலை அடைந்ததும் மாடு மறைந்தது இச்சம்பவத்தை சம்பந்தர் இக்கோயிலின் மூன்றாம் திருமுறையில் குறிப்பிட்டுள்ளார் இக்கோயிலின் திருவருளை பற்றிய சம்பந்தர் பாடியதன் முக்கியத்துவம் என்னவென்றால் எனது உரை தானது உரையகா என்ற சொற்களை அனைத்துச் சரணங்களிலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அது அவரிடமிருந்து அல்ல கடவுளிடமிருந்து வந்ததாகும் மன்னன் தக்ஷனால் சபிக்கப்பட்ட சந்திரன் தனது பாவங்களை போக்குவதற்காக இங்குள்ள மல்லிகை தீர்த்தத்தில் புனித நீராடி சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது கோவிலில் உள்ள தெய்வங்கள் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் சன்னதிகளைத் தவிர விநாயகர் முருகன் அவரது துணைவியருடன் மகாவிஷ்ணு சூரியன் சந்திரன் பிரம்மா பைரவர் துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் சன்னதிகள் மற்றும் சிலைகள் உள்ளன அறம்பெயர்கள் வழிபட்டதாக கூறப்படும் பதினாறு கோடுகள் கொண்ட சிவலிங்கமும் உள்ளது தட்சிணாமூர்த்தியை இங்கு யோக தட்சிணாமூர்த்தியாக காணலாம் மற்றும் தனித்துவமான தோரணையில் வலது கையை மார்பில் வைத்தபடி இருக்கிறார் இந்த கோவிலின் முக்கிய அம்சங்கள் இங்குள்ள சுயம்பு லிங்கம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்களின் கலவையாகும் மற்றும் பெரும்பாலான நேரங்களில் உலோகத்தாளால் கவச்சம் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இரண்டு முதல் ஏழு வரையிலும் செப்டம்பர் ஐந்து முதல் பதினொன்று வரையிலும் சூரியக் கதிர்கள் இக்கோயிலில் உள்ள லிங்கத்தின் மீது நேரடியாக விழுவதாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் சூரியன் சிவபெருமானை வணங்குவதாக நம்பப்படுகிறது மூர்த்தி ஸ்தலம் மற்றும் தீர்த்தம் இறைவனின் மகிமை பூமியின் புனிதம் மற்றும் புனிதமான கோயில் குளம் ஆகிய மூன்று முக்கிய பண்புகளுக்காக இந்த கோயில் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது தெய்வநாயக ஈஸ்வரர் மற்ற தெய்வங்களால் வழிபட்டதாகக் கருதப்படும் இக்கோயிலின் மகத்துவம் இங்கு சிவபெருமானை வழிபட்டால் முற்பிறவிகளின் தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை யோக தட்சிணாமூர்த்தி மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் பௌர்ணமி இரவில் அவரை வழிபடுவது புண்ணியமாக கருதப்படுகிறது இந்த இறைவனை வழிபடுவது வியாழன் கிரகத்தால் ஏற்படும் தீமைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் யோக தட்சிணாமூர்த்தி அரம்பைகளுக்கு வற்றாத இளமை வரம் அளித்ததால் இத்தலத்தில் அவரை வழிபடுவது பக்தர்களுக்கு ஒரு கவர்ச்சியான ஆளுமையை கொடுக்கும் என்பது நம்பிக்கை இக்கோயிலில் முக்கிய திருவிழாவாக குரு சஞ்சார நாட்கள் தமிழ் மாதமான மாசியில் மகா சிவராத்திரி தமிழ் மாதமான மார்கழியில் ஆருத்ரா தரிசனம் மற்றும் தமிழ் மாதமான கார்த்திகையில் திருக்கார்த்திகை ஆகியவை கொண்டாடப்படுகின்றன இக்கோயிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் மாதாந்திர பிரதோஷமும் அனுசரிக்கப்படுகிறது மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சித்தம் சிவத்துடன் இணைந்திருங்கள் தயவு செய்து எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி